சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்வு என்பது பற்றி சொல்லணும்னா, வருடத்திற்கு இரண்டு முறை சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதில் வந்து ஏப்ரல் 1, செப்டம்பர் 1. இந்த சுங்கச்சாவடிகள் பொறுத்த வரைக்கும் நம்மளது மறைந்த பாரத பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களால் தங்க நகர திட்டம் அப்படிங்கிற சாலை திட்டங்கிற இதில் கொண்டு வந்தாங்க. அதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்றதுக்கும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக அடையிறதுக்காக அந்த நோக்கத்தில் நமது மறைந்த பிரதமர்கள் கொண்டு வந்த திட்டம் அது. ஆனால் இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் என வளர்ச்சி அடைந்திருக்கிறத ஒழிய பொதுமக்கள், அதுவும் குறிப்பான எங்களுடைய லாரி உரிமையாளர்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக இந்த டோல் சுங்கச்சாவடிகள் கட்டணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். இப்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 48 டோல் இருக்குது. 48 டோலில் இன்றைக்கி 28 டோல் இன்றைக்கு காலையில் இருந்து சுங்க கட்டணம் உயர்வு அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாரிக்கு, கனரக லாரின்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் இயக்கக்கூடிய லாரிகள் 4,66,000 லாரிகள். இதில் 6 சக்கரம் அதாவது காமெட் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் ஏறிருக்கு ஒரு இடத்து ஒரு டோலில். அதாவது இங்கே சேலத்துலேயும் சொல்லிக்கிட்டால் நம்ம கருப்பூர் டோல், மேட்டூர், வைகுந்தம் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மூணில் போய் 25 ரூபாயும், பெரிய 10 சக்கர வண்டிகளுக்கெல்லாம் மேலே போனதுக்கு 80 ரூபாயும், இந்த மாதிரி ஒரு குறிப்பாக ஒரு டோலில் 25 ரூபாயும் 80 ரூபாயும் ஏறுதுன்னா, இது ஒரு தடவை போகிறதுக்கு, போயிட்டு வர்றதுக்குன்னு பார்த்திங்கன்னா 100-125 ரூபா உயர்ந்திருக்கு. இங்கேருந்து குறிப்பாக சொல்ல போனால் சேலத்துலேருந்து சென்னை போகணும் அப்படின்னா 7-8 டோல்னா 10 டோல் இருக்குது, தாண்டி நாங்கள் போயாகணும். அந்த 10 டோல் போகும் பொழுது ஒரு லாரிக்கு கிட்டத்தட்ட போகிறதுக்கு 500 ரூபாயும் திரும்பி வர்றதுக்கு ஒரு 500 ரூபாயும் இழப்பு. குறிப்பாக ஒரு வண்டிக்கு 1,000-1,200 ரூபா எங்களுக்கு இந்த டோல் கட்டணத்தினால உயர்வு பாதிக்கப்படுறோம். முதல்லையே மழை பெஞ்சி வெள்ளத்தில் பாதிச்சு லோடு கிடையாது. இந்த 1,200 ரூபாங்கிறது மாதத்தில் எங்களுக்கு இழப்பு தான். இன்னொன்று நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலம் டு உளுந்தூர்பேட்டை இந்த சாலையில் 4 வழிச்சாலையாக இருந்து தான் நாங்கள் டோல் கட்டணத்தை செலுத்துகிறோம். ஆனால் அங்கே 4 வழிச்சாலை 8 இடங்களில் 2 வழிச்சாலையாக தான் இருக்குது. 2 வழிச்சாலையை நாங்கள் பயன்படுத்தாமையே நாங்கள் இந்த சுங்க கட்டணத்தை செலுத்துகிறோம். ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டு பார்த்திங்கன்னா 2,058 ஆக்சிடெண்ட்டுங்கிறது புள்ளி ஒரு கணக்கு நேற்று பேப்பர் வழியாக அறிஞ்சோம். இதனால் நாங்கள் உபயோகப்படுத்தாத ரோடுக்கும் நாங்கள் டோல் கட்டணத்தை கொடுக்குறோம். அடுத்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 டோல் இருக்காங்க. அந்த 32 டோலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசூலினுடைய இது முடிஞ்சு இதில் வந்து கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகரிச்சிருக்கு அதனுடைய வசூல். அவங்களுக்கு அந்த லிமிட் தாண்டிடுச்சு. லிமிட்னா அவங்க வசூல் பண்ண வேண்டிய அளவு, செலவு செஞ்ச அளவு, அதுக்கு மேலே இப்போ வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்முடைய பாரதத்தினுடைய தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருந்தார் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு என்ன சொன்னார்னா, 30 கிலோமீட்டர் இன் பிட்வீன் அதாவது இடையில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை நாங்கள் அகற்ற போகிறோம் அப்படின்னாங்க. 30 கிலோமீட்டர்னால் ஒரு டோலுக்கும் இன்னொரு டோலுக்கும் 30 கிலோமீட்டருடைய இடைவெளி இருக்கிற சுங்கச்சாவடிகளை அனைத்தும் அகற்றப்படும் அப்படின்னு சொன்னார். இது வந்து பேச்சளவில் தான் இருக்க ஒழிய, இந்த இது வந்து பேச்சளவில் தான் இருக்குது. பேச்சளவில் இருந்தாலும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பேச்சளவில் தான் அதை எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டில் 46 இடத்துல பார்த்தா 20-30 சுங்கச்சாவடிகள் அகற்றப்படணும். ஆனால் அதுக்கும் வழி இல்லை. அதனால் மத்திய அரசு லாரி உரிமையாளர்கள் இருக்கிற சுழன்றது தான் வழியை பார்க்குறாங்களே ஒழிய, லாரி உரிமையாளர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி, நீங்கள் சொல்ல போனீங்கன்னா லாரிகளுக்கு மட்டும் நான் சொல்லலை, பொதுமக்களுக்கும் சொல்கிறோம், அவங்க இயக்கப்படுகிற கார்களுக்கும் 15 ரூபா, அடுத்தது பார்த்திங்கன்னா எல்சி சின்ன வண்டிகளுக்கு 25 ரூபா நாங்கள் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை விட கொடுமை என்னென்னா, இன்றைக்கு காலையிலிருந்து எவ்வளவு டோல் கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஃபாஸ்டேக் முறையில் பணம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இது வந்து அங்கே போயிட்டுருக்குறவங்களுக்கோ ஒன்றும் தெரியாது, ஓனர்களுக்கு வேணால் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் கூட்டி பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமையாளர்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் மத்திய அரசு எங்களுக்கு நல்லது பண்ணாலும் பரவாயில்ல, அந்த உயர்வை உடனே திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தனராஜ், பொருளாளர், மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம், தமிழ்நாடு.